murder. Go crazy, berserker. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த அட்வான்ஸ் சர்வர் நம்மளுக்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னலாம் அப்டேட் வரப்போதோ அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நெக்ஸ்ட் இன்குபேட்டரோட காஸ்ட்யூம். இந்த காஸ்ட்யூம் வந்து கொஞ்சம் தான் பார்க்குறது நல்லாயிருக்கு, ஆனால் போட்டு பார்த்தா அல்ட்ரா எஃபெக்டில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது மின்ற மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன், முடியலாம் அந்த கலர்லாம். சரி வாங்க ஃபீமேல் காஸ்ட்யூம் போகலாம். இந்த காஸ்ட்யூமும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த தலைமுடியெல்லாம் மின்னும், கண்ணாடிலாம் மின்னும்னு நினைக்கிறேன். அப்புறம் மேலே ஒரு கையெல்லாம் இருக்குல்ல, அதுவும் மின்னும்னு நினைக்கிறேன். 12th லைட் பாஸ் மாதிரி நினைக்கிறேன். அந்த லைட் பாஸ்லேயும் இப்படி தான் கை மட்டும் மின்னும், மற்றெல்லாம் மின்னாது. கையிலையெல்லாம் கட்டி விட்ருக்காங்க, காமெடியாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கு. சரி அடுத்ததுக்கு போகலாம். இது வந்து ஃபுல்லாக இருக்க காஸ்ட்யூம். ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம் வந்து இந்த ரெண்டு காஸ்ட்யூம் தான். செகண்ட் காஸ்ட்யூம் வந்து இந்த ப்ளூ. இந்த ரெண்டு காஸ்ட்யூம் செகண்டு, அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் பட்டையில் போட்டு வச்சுருப்பாங்களா அது. தேர்ட் காஸ்ட்யூம் வந்து இந்த ரெண்டு காஸ்ட்யூம். போன தடவை எல்லோ கலரில் விட்டாங்களே அதே மாதிரி இந்த எல்லோ கலர் தான் லாஸ்ட் இருக்குது இல்லையா. அடுத்து வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து காமிச்சிருக்காங்க. அந்த இந்த கலெக்ட் பண்ணால் நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து இன்குபேட்டரில் வரப்போதே, இதுக்கடுத்து இன்குபேட்டர் வரும். அந்த இன்குபேட்டரில் என்ன கன்ஸ்கின் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, M1040 கன்ஸ்கின். இது வரைக்கும் M1040 வந்து இன்குபேட்டரில் விட்டதே இல்லை, இப்போ தான் விட்றாங்க ஃபஸ்ட் டைமாக. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது கன்ஸ்கின். இந்த கன்ஸ்கின் வந்தால் யாரெல்லாம் வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க கீழே, ஓகேவா. அது இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், 10 பேருக்கா ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேவா. இந்த இது வந்து அடுத்த டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். டைமண்ட் ராயலும் இருக்கலாம், எலைட் பாஸாகவும் இருக்கலாம், என்னன்னு தெரியல. ஏன்னா போன எலைட் பாஸ் வந்த மாதிரி தான் இருக்குது, அதாவது இந்த எலைட் பாஸ் மாதிரியே தான் இருக்குது. வேணாம் பின்னாடி நீங்கள் பாருங்களேன், அங்கே பாருங்கள், தினமும் டைனோசரோட குட்டி மாதிரி பறந்து போயிட்டுருக்கு, அப்படி தான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, ஆனால் ஷேடோ வாரியர்னு நினைக்கிறேன் அதோட பேர். பேரும் பார்க்கல, பேர் வந்து என்னமோ வேறு மொழியில் எழுதியிருந்துச்சு. நானே வீடியோ சுட்டு தான் இது பண்ணுறேன், வெளியூர் வீடியோ, அதனால் எனக்கு தெரியாது. நம்ம ஊர் வீடியோ வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம், அது நம்மளாம் எடிட் பண்ணோம். சரி அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு போயிடலாம், என்னடா இன்னும் முடியலையா. சரி விடுங்க, பேண்ட்டு நல்லா இல்லை, அந்த சட்டை மட்டும் தான் நல்லாயிருக்கு. சட்டை செருப்பு கொடுத்துருக்காங்க, சட்டை தான் நல்லா இருக்குது, சட்டை இல்லை. அந்த அப்புறம் அந்த குடிமையெல்லாம் போட்டுட்ருக்காங்க, அது போட்டு போனால் அப்புறம் பிளேன்னு நினச்சிக்கோங்க, அது நல்லாயிருக்கு. நேற்று இது ஃபீமேல் காஸ்ட்யூம். ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கு. அந்த செருப்பு தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எஃபெக்ட் தான் இதுலேயும். கொம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, தொப்பி போட்டுவிட்டு கொம்பு. கொம்பு எது கொடுக்குறாங்கன்னு தெரியல, இப்போலாம் வரதுலாம் கொம்பு கொம்பு தான் கொடுக்குறாங்க. அடுத்து இன்னொரு காஸ்ட்யூம் வரப்போது அந்த காஸ்ட்யூம்லேயும் கொம்பு தான் இருக்கும், அந்த ஸ்விம்மிங் காஸ்ட்யூம் மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு தொப்பி கொடுப்பாங்க, அதுலேயும் வந்து கொம்பு தான் இருக்கும். எல்லாத்துலேயும் கொம்பு கொம்பாக கொடுக்குறாங்க, ஜப்பான் காஸ்ட்யூம் தான் இல்லாமல். சரி வாங்க நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். இந்த காஸ்ட்யூம் பற்றி எவ்வளோ நேரம் தான் பேசுகிறது. சரி அடுத்த இதுக்கு போயிடலாம்ப்பா. அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கின்னு, பெட்ரோல் ஸ்கின்னு. அந்த ஃபால்கன் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த பெட்ரோட ஸ்கின் தான் இது. இந்த பெட்ரோட ஸ்கின்னு சூப்பராக இருக்குது. இங்கே ஸ்கின்னு வந்தால் யார் யாரெல்லாம் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்கின்னு கன்ஃபார்மாக 800 டைமண்ட் அந்த மாதிரி தான் வைப்பாங்க, 1000 டைமண்ட்னு. ஏன்னா இந்த ஸ்கின்னு ரொம்ப ரொம்ப லெஜெண்டரியாக இருக்குது, நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டே போகுது. இது வரைக்கும் வந்த ஸ்கின்லேயே இந்த ஸ்கின் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கின் இருக்குது, அப்புறம் இன்னொரு ஐஸ் ஸ்கின்னு வேறு இருக்குது, ஐஸ் ஸ்கின்னு. அந்த ஸ்கின்னையும் காட்டுறேன். அது ஐஸ் ஸ்கின் இல்லை, ஐஸ் இருக்கும்ல, அதாவது மின்னல் சி மின்னல்றான் பாருங்க, பனிமலையிலலாம் இருக்கும்ல ஒரு பறவை, அது மாதிரி. இது வந்து போக்கிமான் மாதிரி விட்டுருக்காங்க, போக்கிமானில் ஒரு இது இருக்கும் போக்கிமான்னு. அந்த போக்கிமான் வந்து லெஜெண்டரி போக்கிமான், அந்த போக்கிமானோட ஸ்கின் தான் இது எல்லாமே. ஆனால் அந்த போக்கிமான் வந்து ஷாக் அடிக்கும், இதை வந்து நெருப்பு போட்டிருக்காங்க. சரி இது வந்து நம்மளுக்கு என்ன ஸ்கின்னு விட்றாங்களே, ஸ்கின்னு சூப்பராக இருக்குது, அது வாங்கிட்டு போக வேண்டியதான். இது வந்து லெவலப் பண்ணால் கிடைக்கிற ஸ்கின்னு, அந்த பறவையோடது தான். இது வந்து சும்மா ஸ்கின்னு இதெல்லாம், அதுக்கடுத்து இதோட சூப்பராக இருக்குன்னு ஸ்கின்னு, இதுவும் லெவலப் பண்ணால் கிடைக்கிறது தான். இந்த ஸ்கின்னு நல்லாயிருக்கு, நம்ம அந்த ஸ்கின் வாங்குறது பதிலாக இதே போட்டு போயிடலாம். டைமண்ட் செலவு பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம பெட்டோட இதே தரதே போட்டு போயிடலாம். அடுத்து இது வந்து ஒரு நாய்க்குட்டி, இந்த நாய்க்குட்டிக்கு வந்து ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நாய்க்குட்டிக்கு எத்தனை ஸ்கின் தான் கொடுப்பாங்கன்னு தெரியல, ஸ்கின்னை வச்சு அடிக்கிட்டே போகிறாங்க. வாங்குறவங்களாம் வாங்கிக்குவாங்க, பணக்கார வீட்டு பசங்களாம், நீங்கள் தான் வாங்கிடுவீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, வாங்காம சும்மா தான் உட்காந்துடணும். இந்த ஸ்கின் ஆனால் நல்லா தான் இருக்குது, எத்தனை பேர் வாங்குங்கன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து இது வந்து ஒரு பேக் பேக்கு, இந்த பேக் பேக்கு ஒரு ஈவெண்ட்டில் தான் கொடுக்க போகிறாங்க, அது டைமண்ட் டப் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. என்னைக்கு இவங்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. சரி விடுங்க அடுத்த இதுக்கு போகலாம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த டைமண்ட் ராயல் வச்சு அமௌண்ட் ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள், இன்குபேட்டர் வச்சு, வெஃபன் ராயல் வச்சு, டைமண்ட் ராயல் வச்சு, இந்த ட்ரெஸ்ஸு, ஒரு கன் கையில் பிடிச்சிட்ருக்காங்க. அந்த கன் என்னன்னு தெரியல, அமௌண்ட்லாம் கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட்டு டாப் அப்பில் வரும்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு டாப் அப்பில் தான் கொடுப்பாங்க எப்போதுமே, எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இதுவும் ஏமா சைனா சர்வர்னு நினைக்கிறேன், என்ன சர்வர்னு தெரியல. மொழி நம்மளுக்கு மொழி தெரிஞ்சால் தான் நம்மளுக்கே தெரியும், சைனீஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அப்படி தான் தெரியுது. சைனீஸாக இருக்கும் இல்லை ஜப்பானாக இருக்கும் வர, இப்போ எல்லாமே ஜப்பானில் தான் காஸ்ட்யூம்லாம் கொடுத்துட்டு வராங்க என்னென்னு தெரியல.
சரி நம்ம அடுத்த வீண்டு போயிடலாம். ஈவெண்ட்டு வரட்டும் வரட்டும் வருதா வந்துச்சு. இது வந்து ஒரு குளோபல் ஸ்கின்னு முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருந்தாலும் நம்ம சேனலில் சொல்ல வேண்டியது நம்மளோட இதுதானே. இந்த ஸ்கின்னை வந்து 100 டைமண்ட் டாப் அப்பில் விட போகிறோங்க. இது உண்மை தான், 100 டைமண்ட் டாப் அப் தான் நம்ம சர்வர்லேயும் வரும். ஆனால் நம்ம சர்வரில் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும், 200 டைமண்ட் 300 டைமண்ட்னு. அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் தொல்லையாக இருக்கும். சரி அப்படியே வாங்குறது வாங்கிடலாம். 80 ரூபா தான் வந்தால் நல்லா தான் இருக்கும், வந்தால் வாங்கலாம். ஆனால் என்னோடய அக்கௌண்ட்டை தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே. சரி விடுங்க. இந்த கன் ஸ்கின் வந்துச்சு, இந்த குளோபல் ஸ்கின் வந்தால் யாரெல்லாம் வாங்குவீங்கன்றத கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, கமெண்ட் பண்ணுங்கள், வசீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த ஏதோ வரும். கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுவோங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்களா? இங்கே பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரம். இந்த குளோபல் ஸ்கின் நல்லா தான் இருக்குது, அந்த நெருப்பு மலையெல்லாம் போட்டு. அதுக்கடுத்து ஒரு லூட் கிரேட் வேறு கொடுக்குறேன் நானுங்க, லூட் கிரேட்டு. சரி கமெண்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த இதுக்கு போயிடலாம். நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த எல்லாத்துக்கும் பிடித்தமான மேஜிக் கியூப், இந்த மேஜிக் கியூப் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. நம்ம சர்வரில் கொடுப்பாங்கன்னா தெரியல, 23rd கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க. கொடுத்தா நல்லாயிருக்கும். காஸ்ட்யூம்லாம் அள்ளி போட்டு போயிடலாம். போனதில் சொல்ல மாதிரி அந்த அவன் என்ன இது நம்ம காஸ்ட்யூம் சொல்லியிருந்தேன்னு, ஒருத்தன் தொப்பியெல்லாம் போட்டு வருவான் அவன் காஸ்ட்யூமு. அந்த காஸ்ட்யூம் அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறான். அந்த காஸ்ட்யூம் ஏதாச்சும் வாங்கிடலாம் ஈஸியாக, நல்லா தான் இருக்கும். நான் அது வாங்க மாட்டேன், ட்ராப் பண்டில் தான் வாங்குவேன். ட்ராப் தான் சூப்பராக இருக்கும். ட்ராப் பண்ணிட்டு பாருங்கள், பிரேக் டான்ஸர் பண்ணிட்டு. இந்த மேஜிக்கு வச்சு நீங்கள் என்ன காஸ்ட்யூம் வாங்குன்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, சரி வாங்க நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாம். அடுத்த அப்டேட் வந்து என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் வந்துருச்சு. அடுத்த இதுவும் ஒரு இன்குபேட்டரு. இந்த இன்குபேட்டர் தான் இருக்குல்ல, சூப்பரான இன்குபேட்டரு. அதாவது அந்த நான் ஒரு வெப்பன் சொல்லியிருந்தேன்ல M1014, அந்த M1014 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இன்குபேட்டர் வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த M1014 வரும். எது எப்படி வரும் நம்மளுக்கு தெரியுமா? அந்த ஃப்ரீ ஃபயர் காரங்களே தான் தெரியும், அவங்க தான் விடுவாங்க எதாக இருந்தாலும். சரி இந்த ட்ரெஸ்ஸை போய் நம்ம பார்த்துடலாம். இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்கார்ஃப் கட்டி விட்டுருக்காங்க, ஸ்கார்ஃபு. ஏன்னா கொரோனா காலம் அல்லவா, ஸ்கார்ஃப் கட்டி விட்டுருக்காங்க. எல்லாம் கொரோனாவே அவனை பார்த்து பயந்து ஓடினு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கான் பையன். மண்டையிலலாம் முடி வெட்டுற கடை இல்லைல்ல, அதனால் போய் இவனே முடி வெட்டிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். அதான் முடியெல்லாம் அப்படி இருக்குது. அடுத்து இவனை பாருங்கள், இவன் கடை மூணுனால முடியே வெட்டல, அதனால தான் அப்படி இருக்குது இவனுக்கு மண்டை. அதுவும் இல்லாமல் மண்டையெல்லாம் கலர் அடித்து வச்சுருக்கான். இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள், ட்ரெஸ்ஸு காமெடியாக இருக்குது. ஆனால் ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஸ்கார்ஃப் கட்டியிருக்காங்க, அதனால் நல்லாயிருக்கு. அந்த ஸ்கார்ஃப் வந்து நீங்கள் ஓடுறப்ப பறக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்ட்ராஃபேட்டில் பார்த்தா இதோட நல்லா அந்த மின்ற மாதிரி இருக்கும். அந்த முடியெல்லாம் ரெக்கலரில் இருக்கிறது வந்து அப்படியே ரெக்கலர் நெருப்பு மாதிரி ஏறின்னு நினைக்கிறேன். அப்புறம் சட்டையெல்லாம் சும்மா அப்படியே மின்னல் மாதிரி விட்டுருப்பாங்க. அது என்னென்னு தெரியல, அல்ட்ராஃபேட்டில் பார்த்தா அருமையாக ஒரு வீடியோ போடலாம். போடலாமல் வேணாமல் நீங்கள் தான் சொல்லணும். இது வந்து ஃபீமேல் காஸ்ட்யூம். இதுக்கும் அதே மாதிரியே தான் ஒரு ஸ்கார்ஃப் விட்டுருக்காங்க. ஸ்கார்ஃப்னால் அப்படியே கீழே விட்டுருக்காங்க. அந்த ஸ்கார்ஃபில் வந்து மின்னிக்கிட்டே இருக்கும். அதுவும் அல்ட்ராஃபேட்டில் பார்த்தா தான் நல்லா தெரியும். இது வந்து இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இது, ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் வந்து யாரெல்லாம் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ எஸ்கே சபீர் பாஸ் வச்சுருக்க காஸ்ட்யூமில் இருக்குல்ல, அதில் வந்து எலக்ட்ரோ ஷாக் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு மண்டை விட்டுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வீடியோ போகிறது நான் உங்கள் டிஜி.